தொடர்ந்து நாம ஒரு செய்திகளை பார்க்கலாம். தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் அச்சன்கோவில் சோதனை சாவடியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிருஷ்ணராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கேரள மாநிலத்தில் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையை சீர்குலைக்கும் விதத்தில் நக்சலைட்டுகள் ஊடுருவுவதை தடுக்கும் விதமாக பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் நக்சல் தடுப்பு சிறப்பு காவலர்கள் இரவு பகலாக தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கொளத்தூரைச் சேர்ந்த 7 வயது சிறுமி ஒருவர் ரூபிக் கியூபில் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்து அசத்தியுள்ளார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் சிறுமி ஜெசிகா இந்த தேசிய கொடியை உருவாக்கியுள்ளார். மொத்தம் 955 ரூபிக் கியூபுகளை பயன்படுத்தி 6.5 அடி உயரமும் 5.5 அடி அகலமும் கொண்ட தேசிய வரைபடம் வடிவிலான கொடியை 8 மணி நேரத்தில் இவர் வடிவமைத்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் முதன்முறையாக காவலர்களுக்கான பணியிடமாற்றம் கவுன்சிலிங் மூலமாக நடைபெற்றது. ஒரு காவல் நிலையத்தில் 3 ஆண்டுகள் பணியாற்றிய காவலர்களுக்கு பொது பணியிடமாற்றம் வழங்கப்படுவது வழக்கம். இதற்காக காவலர்கள் விண்ணப்பங்களை வழங்குவர். இதில் முறைகேடுகள் நடப்பதாக புகார்கள் எழும் சூழலில் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க வேண்டி தென்காசியில் கவுன்சிலிங் முறையில் பணியிடமாற்றம் செய்யப்பட்டது. இதற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே உள்ள அண்ணாமலைப்பட்டி கிராமத்தில் 75வது சுதந்திர தின விழாவை ஒட்டி 1000 பனை விதைகள் நடப்பட்டன. பனை மரங்கள் இருந்தால் மண்ணரிப்பு ஏற்படுவதை தடுப்பதுடன் நிலத்தடி நீர்மட்டமும் உயரும் என்பதால் அந்த கிராம இளைஞர்கள் இணைந்து இந்த முன்னெடுப்பை எடுத்துள்ளனர். அடுத்த சுதந்திர தினத்திற்குள் 1 லட்சம் பனை விதைகளை நடவும் இவர்கள் இலக்கு நிர்ணயித்துள்ளனர். பட்டியலின மக்கள் பற்றி